ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இப்போ நான் பார்க்கக்கூடியது 11th பிஸ்னஸ் மேத். ஆஃப்டர் எ லாங் டைம் ஐ எம் டேக்கிங் த கிளாஸ். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஐ எம் நாட் வெல். இருந்தாலும் இடையிடையில கொஞ்சம் சம் வீடியோஸ் ஐ வாண்ட் டு அப்லோட் இட். நவ் எக்ஸாம்பிள் 4.19. யூ ஆர் கிவன் இஃப் 3 ஆங்கிள்ஸ் ஏபிசி ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் காட் பி ஈக்குவல் டு சைன் ஏ மைனஸ் சைன் சி பை காஸ் சி மைனஸ் காஸ் ஏ என நிறுவுக. இப்போ நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கலாம். ஆர்எஸ்எஸ் எடுத்துகிட்டு ப்ரூவ் திஸ் அஸ் எல்எச்எஸ். எக்ஸாம்பிள் 4.19. நவ் கன்சிடர் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ல என்ன இருக்கு? சைன் ஏ மைனஸ் சைன் சி பை காஸ் சி மைனஸ் காஸ் ஏ. இதை வந்து நம்ம காட் பி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அண்ட் வினோத ஃபார்ம்லா சைன் ஏ மைனஸ் சைன் பி ஈக்குவல் டு 2 காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி பை 2. இந்த ஃபார்ம் தான் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அதுபடி மேலே நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 காஸ் ஏ ப்ளஸ் சி பை 2 இன்ட்டு சைன் ஏ மைனஸ் சி பை 2. இதை வந்து நம்ம கண்டிப்பாக நல்லா பைகாட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே வந்து காஸ் வரும், இந்த இடத்துல சைன் வரும். சப்போஸ் இதுவே ப்ளஸ் அப்படி வருதுன்னு வைய, இங்கே சைன் இருக்கும், இந்த இடத்துல காஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ திஸ் த ஃபஸ்ட்டு ஃபார்முலா. தென் பை நெக்ஸ்ட் வந்து காசி மைனஸ் காஸ் டி. இந்த இடத்துல காசி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்க, இந்த இடத்துல 2 சைன் ஏ ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு இங்கே வேணால் நான் ஏபின்னு ஃபார்முலா அப்படி எழுதிக்கிறேன். தென் ஏ ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி பை 2. இது வந்து ஃபார்முலா. ஸோ அந்தபடி எழுதுனா இங்கே இந்த இடத்துல என்ன இருக்கும்? மைனஸ் இருக்கும். தென் 2 சைன் ஏ ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு சைன் சி மைனஸ் ஏ பை 2. இப்போ இந்த இடத்துல ஏ மைனஸ் சி பை 2 இருக்குது. இங்கேயும் ஏ மைனஸ் சி பை 2 அப்படி இருந்தால் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த மைனஸ் நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது? காஸ் ஏ ப்ளஸ் சி பை 2 இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் சி பை 2 சாரி அங்கே அந்த பக்கம்தான் அழிக்கணும் இல்லையா. ஸோ காஸ் ஏ ப்ளஸ் சி பை 2 இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சி பை 2 இன்ட்டு இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறோம்? சைன் ஏ மைனஸ் சி பை 2. இதுக்கும் என்ன எழுதிக்கிறோம்? சைன் ஏ மைனஸ் சி பை 2 அப்படின்னு. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகிறப்ப நமக்கு இது எப்படி எடுக்கலாம்? ஏ மைனஸ் சி பை 2. பிகாஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஏன்னு இருக்குது. அப்போ இந்த மைனஸ் நம்ம உள்ளே இது திருப்புறோம் இல்லையா, திருப்புறப்போ ஒரு மைனஸ் வருமா, அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஆக்சுவலாக இந்த இடத்துல சி மைனஸ் ஏக்கு மேலே இப்போ ஏ மைனஸ் சின்னு திருப்புறப்போ யூ ஆர் கெட்டிங் ஒன் மைனஸ். அப்போ அந்த மைனஸும் இந்த மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ தட் இப்போ இது என்ன ஆயிரும்? அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ காஸ் பை சைன் என்ன வரும்? காட். ஸோ காட் ஏ ப்ளஸ் சி பை 2. இந்த காட் ஏ ப்ளஸ் சி பை 2 அப்படிங்கிறது திஸ் இஸ் நத்திங் பட் காட் பி. தட் இஸ் ஈக்குவல் டு காட் பி. பிகாஸ் என்ன கொடுத்துருக்கு க்வெஸ்சனில்? ஏபிசி ஆர் இன் ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு, கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு தெரியும் மூணு டேர்ம் அந்த மாதிரி இருந்ததுன்னா பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி பை 2. அதாவது 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி ஆர் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி பை 2. உனக்கு தெரியவே ஸ்மால் லெட்டரில் எழுதுனா புரியும் நினைக்கிறேன். ஏ கமா பி கமா சிஆர் இன் ஏபி அப்படின்னு வந்தால் நம்ம என்ன எழுதுவோம்? அந்த மிடில் டேர்ம் பி ஈக்குவல் டு
ஏ ப்ளஸ் சி பை டூன்னு எழுத முடியா? ஸோ இன் திஸ் வே ஏ ப்ளஸ் சி பை டூக்கு பதிலாக யூ ஆர் ரைட்டிங் காட் பி அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு எல்எச்எஸ்.